ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பெங்களூருக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஸ்கியாக டீம் போட்டால் நல்லா கேளுங்க. ரிஸ்கியாக டீம் போட்டால் மட்டும்தான் கிராண்ட் லீக் அடிக்க முடியும், ஓகேவா? ஸோ ரிஸ்கி டீம் தான் கண்டிப்பாக வின் பண்ணும், அதில் எந்த ஒரு வித மாற்றமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீமை ரிஸ்கியாகவே எடுப்போம். சரி, நான் உங்களுக்காக ஒரு 6 ரிஸ்கி டீம் கொண்டு வந்திருக்கேன், அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. சரியா, ஃபேக்ஸ்கான சேனல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஹிந்திக்காரனுங்க. ஸோ தயவு செஞ்சு அதில் வந்து நீங்கள் இதை மாற்றி ஜாயின் பண்ணிட வேண்டாம். நம்மளோட அடையாளம் தமிழ் மட்டுமே, எனக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே, சரி ஓகே. டீம் 1 தினேஷ் கார்த்திக் நம்ம எடுத்திருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் சைடு இன்றைக்கி பி சிங், இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெரி குட் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக டேர்னிங் பாயிண்ட்டாக அமைவார் இந்த மேட்சில். பி சிங் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் செலக்டர். ஓகே, இப்போ வந்து பேட்டிங்கில் விராட் கோலி இருக்கார். விராட் கோலி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபேப் டூப்ளிசஸ், டூப்ளிசஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், சிஎஸ்கேவுக்காக விளையாண்ட பிளேயர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்காக ப்ளே பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், அதில் எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை. டூப்ளிசஸ் இன்றைக்கி இந்த மேட்சில் சாதிப்பாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் மயங்க் அகர்வால், இவங்க டீமோட கீ பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம் மயங்க் அகர்வாலை. ஸோ இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர் பொறுத்தளவுக்கு லிவிங்ஸ்டன் இருக்கார். லிவிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் எடுத்தே ஆகணும், ஏன்னா அவரோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக அமைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் விக்கெட் டேக்கிங் எடுக்கிறதுக்கான அபிலிட்டியும் இருக்குது, சரிங்களா? ஸோ பார்ப்போம் ஆல்ரவுண்டரில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹசரங்கா, ஹசரங்கா பொறுத்தளவுக்கு ஸ்பின்னரில் கலக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு பிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் பண்ணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. விக்கெட்டுகள் பவுலிங் ஆப்ஷனில் ஹர்ஷல் பட்டேல் நான் வந்து எடுத்திருக்கேன். முகமது சிராஜ், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகம் குறையாமல் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ். பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்ஷ் பட்டேல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் டெத் ஓவரில். அதே போல் ராகுல் சகர் அண்டு ஏ சிங். ராகுல் சகர் ஸ்பின்னரில் கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு, ஏ சிங் ஃபாஸ்ட்டில் கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீஃபால்ட் விசியாக நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் 6 டீம்லேயுமே. நீங்கள் வேணும்னா டீஃபால்ட் விசியாக டபுள்யூ ஹசரங்காட்டை நீங்கள் வந்து டீஃபால்ட் விசியாக 6 டீம்லேயும் செட் பண்ணி வச்சுக்கணும் கூட வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீ பிளேயராக நம்ம எடுத்துருக்க பிளேயர்ஸோட டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஏ சிங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ பிளேயராக எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கில் பி சிங்கு, டிகே தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த ஒரு 3 பிளேயரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம், கீ பிளேயர்ஸாக, ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம பேக் டு பேக் டீம் பார்ப்போம். டீம் 1 நம்ம வந்து விராட் கோலி நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், கரெக்டாக. டீம் 2 என்ன பண்ணுறோம், சேம் டீம் தான், ஜஸ்ட்டு ஒரு காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகும். மயங்க் அகர்வாலை கேப்டனாக போட்டுக்கலாம் டீம் 2. மறுபடியும் ஒரு காப்பி கொடுத்துட்டு ஃபேப் டூப்ளிசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேப்டன் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேவா? டீம் 4, டீம் 3 மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு டீம் 4 ஹெச் பட்டேல் பவுலரில் கொடுங்க. அதே மாதிரி டீம் 5 ஏ சிங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம கொடுப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீம் 6 ஹசரங்கா, நம்ம வந்து ஹசரங்காவை கேப்டனாக வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டரில் இருக்கார், பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரிஸ்கி ஆப்ஷன் போகிற நண்பர்கள், ஸோ எக்ஸ்ட்ரா ரிஸ்கி ஆப்ஷன் போகிற நண்பர்கள் பி சிங்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். 6 டீம் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா 7 டீமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பி சிங் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் கீ பேட்ஸ்மேனாக இருப்பார், அதில் எந்த ஒரு வித மாற்றமே கிடையாது. பார்க்கலாம் இன்றைக்கி நல்ல ரிசல்ட் வரும், கண்டிப்பாக ஒரு மோட்டிவோடு நம்ம டீம் போடுவோம், ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, முடிஞ்சால் 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.
லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.